ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடிஜிகே. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமராசரின் சிறப்பு பெயர்கள் பற்றியும் காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம். காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பெருந்தலைவர், பெருந்தலைவர் காமராசர், கருப்பு காந்தி காமராசர், கருப்பு காந்தி. படிக்காத மேதை காமராசர், படிக்காத மேதை. ஏழை பங்காளர், ஏழை பங்காளர், கர்ம வீரர் காமராசர், கர்ம வீரர் காமராசர். தலைவர்களை உருவாக்குபவர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. மதுரையில் இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டினாங்க. அதே போல் 1976 நடுவணரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது. 1976 நடுவணரசு இவருக்கு என்ன விருது வழங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லத்தையும் விருதுநகரில் இருக்கிற இல்லத்தையும் அரசுடைமையாக்கி நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டு இருக்குது. அதே போல் சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரையில் காமராசருக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு. அதே போல் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறேன்னா, கன்னியாகுமரியில் காமராசருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010-2000. 2010-2000 கன்னியாகுமரியில் காமராசருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது இவரோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. இவரோட பிறந்த நாள் என்னது? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. இந்த சாப்டர்லேருந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவணரசு 1976 காமராசருக்கு என்ன விருது வழங்குச்சுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் அடுத்ததாக என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எங்கே சிலை நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். எங்கே, எந்த கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்கலாம். 2010-2000 காமராசருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்கலாம். ரெண்டு விதமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இவரோட பிறந்த நாள் எதுன்னு கேட்கலாம். ஜூலை 15 இவரோட பிறந்த நாள் என்னன்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இவரோட பிறந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கல்வி வளர்ச்சி நாள், இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாள். படிக்காத மேதை என்பவர் யாருன்னு கேட்கலாம். அதே போல் தலைவர்களை உருவாக்குபவர் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கர்ம வீரர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாப்பிக்கோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கீப் ராக்கிங் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.